ஜெயலலிதாவின் விளையாட்டிற்கு இன்னும் 15 நாட்களில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் முடிவு கட்டுவார் என பிரேமலதா விஜயகாந்த் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் விஜயகாந்தின் ஆதரவு பெற்ற வேட்பாளர்களே 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் தேமுதிகவின் கொள்கை பரப்பு செயலாளர் சந்திரகுமாரின் இல்ல நிகழ்ச்சி ஒன்றில் பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டார். அப்பொழுது தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் 7 பேர் அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்திருப்பதால் 7 வாக்குகள் மட்டுமே குறைந்திருப்பதாக தாம் கருதாக தெரிவித்தார். மாநிலங்களவை தேர்தல் பற்றி தேமுதிகவிற்கு கவலை என்று கூறிய பிரேமலதா நாடாளுமன்ற தேர்தலில் விஜயகாந்த் கை காட்டுபவரே 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவார்கள் என தெரிவித்தார். அதுல நம்ம பத்திரிகைக்காரங்களுக்கு சொல்லணும், ஜெயலலிதா கிட்ட என்னதான் இவங்க வாங்கிட்டாங்களோ தெரியல. ஆளுக்கு முன்னாடி போராடிய பக்கம் பக்கமா தேமுதிக பத்தி எழுதி பிரெயின் வாஷ் பண்ணி ஏதாவது ஒரு நியூஸ் போட்டுக்கிட்டே இன்னைக்கு தமிழ்நாட்டின் நிலைமையை பாருங்க. அரசு தேமுதிகவின் எம்எல்ஏக்காக மதிப்பு செய்து கொண்டிருக்கிறது. இங்க இருக்கிற மீடியாக்கள் அத்தனை பேர் தேமுதிகவின் போட்டோம் தேமுதிக பத்தி எழுதினாலும் தான் இன்னைக்கு வியாபாரம் பண்ண முடியும் என்ற நிலையில ஒவ்வொரு நாளும் தேமுதிகவை பத்தியே எழுதி கொண்டிருக்கிறீர்கள். பொறுத்திருந்து பாருங்கள், இன்னும் ஒரு 10-15 நாள் இந்த தமிழ்நாட்டில் இவங்க ஆட்சி வச்ச விளையாட்டை எப்படி திருப்பி அவங்களுக்கு ஜெயலலிதாவின் விளையாட்டிற்கு விஜயகாந்த் விரைவில் முடிவு கட்டுவார் என்றும் மக்களின் பிரச்சனைகளுக்காக சிறை செல்லவும் தாம் தயார் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் மேலும் தெரிவித்தாா்.